தானியார் தொலைபேசி நிறுவனங்கள் அரசுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையான ஒரு லட்சத்து நாற்பத்தேழாயிரம் கோடி ரூபாயை உடனடியாக செலுத்த வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது தொலைத்தொடர்பு சேவை வழங்கி வரும் பாரதி ஏர்டெல் வோடோபோன் ஐடியா உள்ளிட்ட பதினைந்து நிறுவனங்கள் உரிம கட்டணமாக தொன்னூத்தி இரண்டாயிரத்து அறுநூற்றி இரண்டு கோடி ரூபாயையும் அலைக்கற்றை பயன்பாட்டுக்காக கோடி ரூபாயும் என மொத்தம் ஒரு கோடி ரூபாயை செலுத்த வேண்டும் இதில் அதிகபட்சமாக போர்டோபோன் ஐடியா நிறுவனம் கோடி கோடி ரூபாயும் நிலுவையில் வைத்துள்ளன இந்த நிலுவைத் தொகையை செலுத்துவோருக்கு கால அவகாசம் வழங்க வேண்டும் அந்த நிறுவனங்கள் தாக்கல் செய்த மனுவை நேற்று நிராகரித்த உச்சநீதிமன்றம் தொகையை வசூலிக்குமாறு உத்தரவிட்டிருந்தும் அதை மதிக்காத தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு கண்டனம் தெரிவித்தது நிலுவைத் தொகையை கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் செலுத்த வேண்டும் வேண்டுமென்ற உச்சநீதிமன்றம் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை நிறுத்தி வைக்கும் வகையில் செயல்பட்ட மத்திய தொலைத்தொடர்பு அதிகாரிகளையும் நீதிபதிகள் விமர்சித்தனர் அந்த அதிகாரிகள் மீது ஏன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரக்கூடாது என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் நிலுவைத் தொகையை அடுத்த விசாரணை நடைபெறும் அடுத்த மாதம் பதினேழாம் தேதிக்குள் செலுத்த தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டனர் இதையடுத்து தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் உடனடியாக நிலுவைத் தொகையை செலுத்த வேண்டும் என்று தொலைத்தொடர்பு அமைச்சகம் உத்தரவிட்டதோடு ஏற்கனவே கால அவகாசம் வழங்கிய முந்தைய உத்தரவை திரும்பப் பெற்றுக் கொண்டது